எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கூகுள் ப்ளே ரீடம் கோட், ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ், பப்ஜி, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் சேன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஆயிடுறேன்னு? யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நம்மளோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கூகுளில் போயிட்டு விவாச் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாகவே வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி சர்ச் பாக்ஸில் அந்த அப்ளிகேஷனுக்கான நேம் வந்து டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுடைய நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணோடனே உங்களுடைய மெயில் அட்ரஸ் அல்லது மொபைல் நம்பர் மூலமா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன். இந்த அப்ளிகேஷனில் செல்ஃப் அண்ட் ரெஃபர் மூலிமாவே ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். இது ஒரு நியூ ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஏர்னிங் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சிக்கன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி சிக்கன் ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ காயின்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். 7 டேஸ் முடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸ் செக்இன் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரைக் வந்து பிரேக் ஆகாமல் ரன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமான காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பியும் நீங்கள் ஃபஸ்ட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து டே 1 டே 2 இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு டெய்லி செக்இன் ஆப்ஷனும் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ அந்த டெய்லி செக்இன் ரிவார்டையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் டோட்டலாக 3 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது உங்களுக்கு காயின்ஸ், அதுக்கப்புறம் இ காயின்ஸ், டைமண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2-3 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதா. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காயின்ஸ், இ பாயிண்ட்ஸ் 2 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது டைமண்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டைரெக்டாக அதை நீங்கள் ரீடமும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. இந்த அப்ளிகேஷனில் செல்ஃப் ஏர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே ஆஃபர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ சர்வே ஆஃபர்ஸை பொறுத்தளவுக்கு எவ்வளோ காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎக்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு சர்வே பிளாட்ஃபார்ம் தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போதைக்கு நான் வந்து ட்ரை பண்ணல. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்துருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. இதில் டைமண்ட்ஸாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவெஸ்சன் கேட்டு ஆன்சர் பண்ணுற டேபும் இதில் வந்து நிறையாவே இருக்குது. இதில் நிறையா டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே ஈஸியான டாபிக்ஸாக தான் இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 6 கொஸ்டின் அப்படின்னு சில இதில் வந்து கேட்டிருப்பாங்க. 6 கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 காயின்ஸ் முடியும் ரிவார்டு வந்து கிடைக்கும். குறைஞ்சபட்சம் எனக்கு 15 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா 6 கொஸ்டினுமே நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணல. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு உங்களுக்கு 50 காயின்ஸ் முடியும் ஏர்னிங்ஸ் வந்து இதில் பண்ணலாம். இது ஒரு அன்லிமிட்டெட் ஏர்னிங் ஆப்ஷன் தான். ஏன்னா இதில் நிறையா டாபிக்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக்கில் கண்டினியூவாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வே ஆஃபர்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக அதில் வரக்கூடிய சர்வே ஆஃபர்ஸ் நீங்கள் எது வேணாலும் இதில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். கேமிங் ஆஃபர்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் அப்படின்னா ரொம்ப பெரிய கேம்ஸ்லாம் இருக்குது. சிம்பிளான கேம்ஸ் நிறையா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆப்ஷன்ஸ். இதில் ஃப்ரீ காயின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கேமிங் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஆப்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டட் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் பண்ணுவாங்க. டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபும் வந்து அவைலபிளாக இருக்கும். டோர்னமெண்ட்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டோர்னமெண்ட் ஆப்ஷன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. 2 வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீ என்ட்ரினா வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போய்ட்டு ஃப்ரீயாகவே பிளேயிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டோர்னமெண்ட் வந்து எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிற டைம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ மந்த்லி சாம்பியன்ஷிப் அப்படின்னா 1 மந்த்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் பீரியட். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோர் ஹை ஸ்கோராக வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் எண்டில், அந்த மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்க ரேங்க் பிரகாரம் உங்களுக்கு காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. இப்போ ஃபஸ்ட் ரேங்க் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக வந்து கிளைம் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு ரேங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி வீக்லி டோர்னமெண்ட்டும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் கேம்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ட்ரி அப்படின்னா 290 காயின்ஸ் நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணி இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் லீடர் போர்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காயின்ஸ் வந்து தருவாங்க. மேக்ஸிமம்
இந்த ஈவெண்ட்டோட ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னா 5000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லீடர் போர்டில் வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கிளைம் வந்து பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனில் ஏர்னிங் ஆப்ஷன் அப்படின்னா ரெஃபரண்ட் ஏன் தான். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லீடர் போர்டு அப்படின்னு மேலே டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லீடர் போர்டில் யார் யார் வீக்லி 24 ஹவர்ஸ்க்குள்ளார ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெஃபரண்ட் ஏன் டாப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனில் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம், அன்லிமிட்டட் பேரை நீங்கள் ரெஃபரல்ஸும் வந்து பண்ணலாம், லிமிட்லாம் வந்து கிடையாது. உங்களுடைய ரெஃபரல் கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, லிங்காக வேணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணி லிங்க் ஆகும், நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான இது. ஸோ இதில் எவ்வளோ நான் வந்து கிரெடிட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெஃபரல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டைமண்ட்ஸ், செகண்ட் ரெஃபரலுக்கு 3 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகும். அடுத்ததான் வந்து 3லேருந்து ஒரு 6 பேர்த்த நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா 5 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதுக்கடுத்தது போகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு அன்லிமிட்டட் ரெஃபரல் சிஸ்டம் தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனில் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீடம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ரீடமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் மெகா ஆஃபர்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டேபும் வந்து ஓப்பன் ஆகும். கிஃப்ட் கார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ரீடம் கூட அமேசான் வவுச்சர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10 டைமண்ட்ஸ் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் கிரெடிட்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெகா ஆஃபர் வந்து கிளிக் பண்ணினாலே போதும், ஃப்ரீ ஃபயர் பிஜிஎம்ஐக்கெலாம் நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் டைரெக்டாக வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். எவ்வளோ காயின்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா 80 டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மினிமம் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இயர்ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாலே எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வெரிஃபை பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக வந்துடும். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. வணக்கம், வாழ்க தமிழ்.